எவ்வளவு கதவு சாத்தி இருக்கு? தெரியல மஞ்சு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? யாரு கோலிங் பெல் அழுத்துறது? ஒருவேளை அந்த கிழவி அவரும் வந்துட்டாங்களா? இங்கே இருடி. ஏய், என்ன ஊரை கூட்டி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? பொண்ணு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வாடி வா. கதவை தட்டி பாரு அன்பு. மேடம், மேடம், என்ன சாட்டைய வச்சு அடிக்கிறேன்? அவ்வளவு திமிர் உனக்கு? அடியே, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம், மேடம், இவள் எங்க மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியலையே. யாரோ காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பொண்ணு சும்மா விட்டு வச்சிருந்தா நீ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவ. இவ்வளவு நேரம் கதவை தட்டியும் காலிங் பெல் அடிச்சும் கதவை ஓபனே பண்ணல. ஒண்ணுமே புரியல மஞ்சு. சிவகாமி மேடம் தான் கதவை சாத்திட்டு தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலிங் பெல்ல விடாம அடிச்சாதான் தூங்குறவங்களுக்கு கேக்கும். இரு. ரொம்ப நேரம் கதவு திறக்காம இருந்தா அதுவே பிரச்சனை ஆயிடுமே. கதவை திறந்து விட்டுட்டு வேற பூட்டு எடுத்துட்டு வந்து பூட்டலாம். அன்பு, என்ன அன்பரசி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? கதவு பூட்டி இருக்கு மேடம். அதான் ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறோம், கதவு ஓபனே பண்ணல. ஆனா சிவகாமி வீட்டுல தானே இருப்பா? கதவு போட்டுக்கிட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? சிவகாமி, 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 சிவகாமி! ஐயோ, இவர் வேற வந்துட்டாரு போல இருக்கே. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? கதவை தர. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா நீ? சிவகாமி, கடவுளே, சிவகாமி! கதவு போட்டி வச்சுட்டு உள்ள என்ன பண்ற? அது மாடியில இருந்தேன். அதான் நீங்க பெல் அடிச்சது எனக்கு கேக்கல. அது எப்படி இவ்வளவு நேரம் கேட்காம போச்சா? காலிங் பெல் அடிச்சா வீடு ஃபுல்லா கேக்குமே. இப்பதான் இந்த கிழவி கொடைஞ்சு கொடைஞ்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். நான் இயர்போன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அதான் நீங்க காலிங் பெல் அடிச்சது எனக்கு கேக்கல. தள்ளு.
வயசுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கறது இல்ல. ஓ இவையே என்ன ஒரு மாதிரியா பாக்குறா, என் மேல டவுட் வந்துருச்சா? எதுக்கும் உஷாரா இருப்போம். அன்பரசி, மண்டபம் ரொம்ப பெருசு. நாம நினைச்ச மாதிரியே கார் பார்க்கிங், கிச்சன், டைனிங் எல்லாம் நீட்டா ஸ்பேசியஸா இருக்கு. அன்பரசி, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க சார். மஞ்சள் தப்புடி. சொல்லி வச்ச மாதிரி சரியா இங்க வந்து நிக்கிறா. என்ன, எதுக்கு இங்க வந்து நின்னு பாத்துட்டு இருக்க? அது வந்து மொட்டை மாடியில துணி காய போட்டிருந்தேன், அதை எடுக்கலான்னுதான் வந்தேன். துணி எடுக்க போறவ அப்படியே போக வேண்டியது தானே? எதுக்கு என் பின்னாடி நின்னுகிட்டு என்ன பாத்துட்டு இருக்க? ஒரு நிமிஷத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன பார்த்ததும் ஏன் அப்படி உங்களுக்கு ஆகுது? நான் என்ன, பேயா பிசாசா? ரெண்டும் தான். இப்படி முதுகுக்கு பின்னாடி நின்னா எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க. ஆள பாரு, பெருசா வந்து கேள்வி கேக்குறா பாரு, பேயா பிசாசான்னு. போடி, எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து வேவு பாரு. வேற வேலையில உங்க அப்பாடா, ஒரு நிமிஷம் இவளை பார்த்ததும் எனக்கு அடிவயிறே கலங்கிருச்சு. நல்ல வேளை யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம தப்பிச்சிட்டோம். ஆமா, இன்னும் கொஞ்சம். மாமா, இன்னும் கொஞ்சம். வாவ், என்ன ஒரு டேஸ்ட்! சமையல்ல உப்பு போடுற பக்குவத்திலேயே அவங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சிடும். இல்ல, உப்பு புளிப்பு காரம்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு கௌசல்யா சமையல்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை. என்ன மாமா, அப்ப நான் சரியா சமைக்கலையா? சேச்சே, நான் அப்படி சொல்லுவேனாமா? நீயும் நல்லா சமைக்கிற, ஆனா டிஷ் தான் சரியா வரல. மாமா, என்னப்பா அண்ணிய கிண்டல் பண்றீங்க? அவங்க வைக்கிற வெண்பொங்கல் எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா வாயில வச்சா வார்த்தையே வராது. ஏன்னு பின்ன வாய்தான் கம்ப மாதிரி ஒட்டிக்குமே. என்ன நீ, அண்ணி செய்யறது பொங்கல் இல்ல, கிச்சடி. ஐயோ சாரி அண்ணி, நீங்க சமைச்சு முடிச்சது தானே அதுக்கு பேரே வைப்பீங்க, நான் அதை மறந்துட்டேன். பேசுங்க பேசுங்க. இத்தனை நாளா நான் செஞ்சத சூப்பர் ஆஹா ஓஹோன்லாம் சொல்லிட்டு இப்போ ஒருத்தவங்க புதுசா வந்ததும் என் சாப்பாடு உங்களுக்கு கிண்டலா இருக்கா? பாத்துக்கிறேன். பாத்தீங்களா நீ, உண்மை சொன்ன எப்படி கோச்சுக்கிறீங்கன்னு. டேய் பாவண்டா கௌசல்யா, ரொம்ப ஓட்டாதடா. சமையலுங்கிறது ஒரு வேலை இல்லம்மா, அது ஒரு ஆர்ட். அதனாலதான் சமையல் கலைன்னு சொல்றோம்மா. அத ரசிச்சு சமைக்கும் போது சாப்பாட்டுல ருசி தானா சேர்ந்துரும்னு சொல்லுவாங்கம்மா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மல்லிகா ஒரு ரசம் வச்சா கூட அது அவ்வளவு ருசியா இருக்கும். அதுக்கு அவங்க கைப்பக்கம் தான் காரணம்.
அம்மா ஆன்ட்டி எங்க காணோம்? அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல தாத்தா ரூமுக்கு போயிருப்பாங்க. இல்லையே, நான் காலேஜ் விட்டு வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்லையே. நீ வந்ததும் செல்போன் எடுத்துட்டு ரூம்குள்ள போனா சாப்பிடற டைம் தானே வெளியே வர. கரெக்ட். உனக்கு எப்படி வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். கொஞ்சம் வைமா. இந்நேரம் வீட்டுல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. நாம சத்தம் இல்லாம போனா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். எனக்கு தூக்கம் வரல மஞ்சு. இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் தூங்கிடுறேன். நீ தூங்கு. அது எப்படிதானோ, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் இப்ப முழிச்சிட்டு இருந்தா நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல கன்ஃபார்மா தூங்கிடுவேன். குட் நைட். கஸ்தூரி, திட்டுறியா இல்ல சாபம் குடுக்கறியா? ஓ, சாபம் எல்லாம் பலிக்கும்னு இன்னுமா நினைச்சிட்டு இருக்க? இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கிறவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு நொந்த நூலாகிதான் சாகணும். அதுதான் விதி. நீயும் அந்த ரகத்தை சேர்ந்தவதான். நான் தெரியாம தான் கேக்குறேன், உன் வாழ்க்கையில நீ என்ன சொகத்தை கண்ட? இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்தோம், ஒரு ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரியாவது நீ நிம்மதியா தூங்கிருப்ப? இப்ப வரைக்கும் உன் பொண்ண கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்க. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு திரும்பவும் எங்ககிட்டயே வந்து மாட்டுவன்னு நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டல்ல? அதுதான் விதிங்கிறது. இத பாரு கஸ்தூரி, என்னைக்குமே நான் உனக்கு ஜென்ம சனி. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என்ன தண்ணியா? தொண்ட வறண்டு போய் உன் குறவளைய இறுக்கி பிடிக்குதா? சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தா எப்படிதான் நம்ம உயிர் மெல்ல மெல்லமா போறது? நமக்கே தெரியும் அது எவ்வளவு நரக வேதனையா இருக்கும் தெரியுமா? தண்ணி மட்டும் இல்ல, உனக்கு நான் சாப்பாடையும் தரேன். ஆனா உன் பொண்ணு எங்க இருக்காங்கறத மட்டும் சொல்லு.
நானும் உனக்கு தண்ணி கொடுக்க முடியாது. ஆனா உன் வாயாலேயே உன் பொண்ணு எங்க இருக்கான்னு நாளைக்கு என்னால சொல்ல வைக்க முடியும். இந்த ஊசி உனக்கு போட்டுன்னு வச்சுக்கோ, அடுத்த 12 மணி நேரம் நீ தூங்கவும் முடியாம கேந்திரிச்சுக்கவும் முடியாம அரை மயக்கத்திலேயே கிடப்ப. ஏதாவது சொல்லி திட்டுற சிவகாமி மேடம், மத்தியம் நம்மள பார்த்துட்டு ஏன் அப்படி பயந்தாங்க? அதுவும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு யாருமே போக மாட்டாங்க. அங்க இவங்களுக்கு என்ன வேலை? நம்ம காலேஜ்ல இருந்து வரும்போது கதவு வேற போட்டுட்டு ரொம்ப நேரமா திறக்காம இருந்தாங்க. அப்பத்துல இருந்து அவங்க நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லையே. எதுக்கும் அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வைக்கிறேன். கஸ்தூரி, உன் பொண்ணு எங்க இருக்கான்னு நீ சொல்லிதான் ஆகணும். இத தவிர வேற உனக்கு வழியே கிடையாது. உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. சின்னதா சத்தம் வந்தா கூட இந்நேரத்துல எங்க போறேன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. யாரு கண்ணையும் படாம போகணும். சிவகாமி மேடம், இது போட்டும் போதுதான் நம்மள பார்த்து பயந்திருக்காங்க. அப்படி உள்ள என்னதான் இருக்கு?
எந்த சத்தமும் கேட்கல. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியுது. இந்த சாவி சிவகாமி மேடம் ரூம்ல தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாம அதை எடுத்துட்டு வந்து இதை திறந்து பாத்துட வேண்டியது. இன்னும் இவங்க தூங்கலையா? இவங்க இல்லாதப்போ வந்து சாவி எடுத்துக்கலாம். விஷ்வா, மல்லிகா அம்மாவை காணும். என்ன நீ சொல்றீங்க? நைட்டு சாப்பிடும் போது நான் உங்களை கேட்டதுக்கு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாத்தா ரூம்ல போய் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆமா விஷ்வா, அவங்க கிச்சன்ல இல்லன்னதும் தாத்தா ரூமுக்கு போயிருப்பாங்களோன்னு நினைச்சேன். காலையில இவ்வளவு நேரம் ஆகியும் அவங்க வரலன்னதும் ஒருவேளை உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்கன்னு நினைச்சேன். அந்த டவுட்ல தான் தாத்தா ரூம் போய் பார்த்தேன். ஆனா அவங்க அங்கேயும் இல்லடா. அண்ணி, இங்க பக்கத்துல கடைக்கு எங்கயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க அண்ணி. ஐயோ இல்ல விஸ்வா, எனக்கு என்னமோ அவங்க நைட்ல இருந்து வீட்டுல இல்லன்னு தான் தோணுது. நம்ம தான் சரியா கவனிக்காம இருந்திருக்கோம். இருங்க, நான் மல்லிகா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். விஷ்வா, நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இருங்க, நீ நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். விஷ்வா, என்னாச்சு? மல்லிகா ஆண்டியை காணோமா? காணோமா? எங்க போயிருப்பாங்க? காணாம போறதுக்கு அவங்க என்ன குழந்தையாப்பா? இங்க எங்கேயாவது அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சுபா, நீ போய் பாரு. சரி, நீயும் போய் பாரு. சரிப்பா. சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பாங்க? விஷ்வா, அவங்க போனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. பண்ணிட்டேன்ப்பா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இங்க யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒருவேளை அங்க போயிருக்கலாமோ? மல்லிகா ஆண்டி இப்படி சொல்லாம கொள்ளாமலாம் எங்கேயும் போக மாட்டாங்கம்மா. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் விஷ்மா, வந்த சொல்லிக்கலான்னு நினைச்சிருப்பாங்க. சரி சரி, போய் வேலையை பாருங்க. கௌசல்யா, சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணிட்டு நான் வெளியில போகணும். சரிங்க. என்னதான் எமர்ஜென்சியா இருந்தாலும் மல்லிகா ஆண்டி என்கிட்ட சொல்லாம போக மாட்டாங்களே. எங்க போயிருப்பாங்க? சரி, சாயந்தரம் வரைக்கும் பார்ப்போம். என்னன்பு, எல்லாத்தையும் படிச்சிட்டியா? நைட் ஃபுல்லா படிச்ச போல. எக்ஸாமுக்கு நல்லாவே படிச்சிட்டேன். ஆமாமா, நிச்சயதார்த்த வேலை இருக்கிறதால அப்பாயின்மெண்ட் டைம் எல்லாம் மாத்திருங்க. சரி, நான் வச்சிடுறேன். என்ன பெருசி, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. ஏய், நீ காலேஜுக்கு கிளம்பல? கிளம்புறேன் கிளம்புறேன், இப்ப என்ன அவசரம்? இந்த கிழவி, அடுத்து உன்னை பார்த்து அன்பரசிய பாரு, எவ்வளவு பொறுப்பா இருக்கா, அப்படி இப்படின்னு பாடம் எடுக்குண்டி.
என்ன இவ நம்மள ஏதோ சந்தேகமா பாக்குற மாதிரியே தெரியுது. அன்பரசி, எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. நீ ஈவினிங் காலேஜ்ல இருந்து வந்ததும் அதெல்லாம் போட்டு பார்த்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிடு. ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா கூட இப்பவே சொன்னா சீக்கிரம் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் மினிட்ல சொன்னா நமக்கு தான் டென்ஷன். சரி பாட்டி, நான் வந்ததும் போட்டு பார்த்துடுறேன். பாட்டி, என் பாட்டி, யாருக்கு யார் பாட்டி? அவ என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. மா, நானும் காலேஜுக்கு கிளம்புறேன். சரி அன்பரசி, நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. நான் இப்ப நிச்சயதார்த்த வேலைய வெளியில போறேன். நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும், நீ பத்திரமா இரு. சரிங்க பாட்டி, நாங்க கிளம்புறோம். சரி. நான் சொன்னதெல்லாம் கேட்டல்ல, நிச்சயதார்த்த நேரத்துல வீட்டுல நிறைய வேலை இருக்கு. யாராவது இங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு மாதிரி கதவை பூட்டிட்டு படுத்து தூங்காம முழிச்சுக்கிட்டாவது இரு, நான் கிளம்புறேன். கிழவி இந்த நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு என்னமா வேலை பார்த்துட்டு இருக்கு? இதுல நான் வேற முழிச்சிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கேன், இருங்க. மயக்கம் தெளியலையா? நான் உன்கிட்ட உன் பொண்ண பத்தி நீயே சொல்ற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னல, நான் அதுக்கான வேலைய பார்த்துட்டேன். எப்படி நீ யோசிக்கிறியா? இந்த வீட்ல நடக்க போற ஒரு சம்பவத்தை அப்படியே லைவா பார்க்க போற, என்னன்னு தெரியலையா? நீ உயிரையே வச்சிருக்கியே உன் அருமை அத்தை, அதான் அந்த கிழவி. இப்போ வெளியில போறதுக்காக மாடியில இருந்து கீழே இறங்க போகுது. நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த படியில எண்ணெயை கொட்டி விட போறேன். அந்த கிழவி அந்த நேரம் பார்த்து பாவம் எண்ணெயில கால வச்சு வழுக்கி விழும். மண்டை உடைஞ்சு துடியா துடிச்சு தூக்க கூட ஆள் இல்லாம சாக போகுது. இப்ப வீட்டுல வேற ஒன்னைய என்னையும் தவிர வேற ஆள் இல்ல. நான் போய் தூக்க மாட்டேன், உன்னாலையும் தூக்க முடியாது. பாவம், வயசான காலத்துல அந்த கிழவி நிம்மதி இல்லாம இப்ப சாக போகுது. எனக்கு என்ன ஆசையா? இப்போ நீ மட்டும் உன் பொண்ணு யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு. அப்போ படியில நான் என்னைய ஊத்தாம விட்டுடுறேன். என்ன அப்படின்னா, உங்க அருமா அத்தை சாவுக்கு உன் பொண்ணும் நீயும் தான் காரணம். அந்த கிழவி இந்த வீட்டுல இருக்கிற ஏமாத்துக்காரிக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறதுல மும்முரமா இருக்கு. இப்ப மட்டும் கிழவி விழுந்து செத்து போயிடுச்சுன்னு வையன், அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடும். அதுவும் ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். அந்த கிழவி உன்ன அடிக்கடி சொல்லுமே, நீ ரொம்ப உயிரா இருந்தியாமே அவங்க மேல. எனக்கு ஒண்ணுன்னா, கஸ்தூரி பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான்னு அந்த கிழவி சொல்லும். ஆனா நீ என்னடானா, அந்த கிழவி சாக போகுதுன்னு தெரிஞ்சும் வாய திறக்கவே மாட்டேங்கிறியே. என்ன
என்ன பேச போறியா? பேசு சொல்லு. உன் பொண்ணு எங்க இருக்கா? மாட்டேன். அப்போ நீ தெய்வமா மதிக்கிறேன்னு சொன்னியே, உன் அரும அத்தை அவங்க சாக போறது பரவாயில்ல உனக்கு. அந்த பாவத்தை உன் பொண்ணு தலையில நீயே சுமத்த போற. நல்லா தெரியுதா? இப்போ இங்கிருந்து ஹால்ல நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணு. சிவகாமி வேணாம், அத்தையும் ஒன்னும் பண்ணிடாத, சொல்றது கேளு சிவகாமி. ஐயோ சொன்ன கேளு. நல்லா தெரியுதான்னு சொல்லு சிவகாமி. ஐயோ சொன்ன கேளு. வேண்டாம், நீ உண்மைய சொல்லலன்னா இதுதான் நடக்கும். சொல்றியா? நீ சொல்ல மாட்ட. இரு, நடக்க போறத பார்த்து சாவு. சிவகாமி என்ன கஸ்தூரி, இப்ப கிளியரா தெரியுதா? பாத்தியா வராங்க. அத்தை வேணாம்,